இந்த வீடியோவில் பொன்னியின் செல்வன் கேரக்டரை அறிமுகப்படுத்துறேன். நான் படிச்சதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்குனா அது பொன்னியின் செல்வன் தான். இந்த புக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், புக்கை கீழவே வைக்க முடியாது. நான் இந்த புக்கை படிக்கும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஹீரோ ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணி விஸ்வலாக மனசுக்குள்ள படம் மாதிரி ஓட்டி பார்த்துக்கிட்டேன். நான் எந்தெந்த கேரக்டருக்கு எந்தெந்த ஹீரோ ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதையை கல்கி 1950-54 வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. இந்த கதையோட நாயகன் ராஜராஜ சோழன் தான். ஆனா இந்த கதை முழுக்கவே எல்லா சீன்லயும் வரக்கூடிய ஒரு கேரக்டர்னா அது வந்தியத்தேவன் தான். அடுத்தது ஆழ்வார்க்கடியான் நம்பி. ராஜராஜ சோழன் இவரோட உண்மையான பேரு அருள்மொழிவர்மன். இந்த கேரக்டருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணது ஜெயம் ரவியா தான். எனக்கு ராஜராஜ சோழன்னு டக்குன்னு ரெண்டு பேர் தான் ஞாபகம் வந்தாங்க, ஒன்னு சிவாஜி இன்னொன்று ஜெயம் ரவி. நான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெயம் ரவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது முக்கியமான கேரக்டரும் வந்தியத்தேவன். இவர் வானகுலத்தை சேர்ந்த வீரன், ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவியோட கணவர். இவரோட கேரக்டர் எப்படின்னா ரொம்பவே வீரமானவர், புத்திசாலி, கொஞ்சம் குறும்புக்காரரும் கூட. அதனாலேயே நான் இளைய தளபதி விஜயை ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த கேரக்டருக்கு மணிரத்னம் கார்த்திகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆழ்வார்க்கடியான் நம்பி, இவர் சோழ நாட்டுடைய தலைமை ஒற்றன். ஆள் பார்க்கறதுக்கு கோமாளியாகவும் செய்கிற வேலைகள் எல்லாமே கோமாளித்தனமாகவும் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வேலையிலுமே ரொம்ப புத்திசாலியாக நடந்துப்பார். ஒவ்வொரு ரகசியத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியதும் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி தான். இந்த கேரக்டருக்கு நான் ஜெயராமை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மணிரத்னமும் ஜெயராமை தான் ஃபிக்ஸ் பண்ணார். ஆதித்த கரிகாலன் ராஜராஜ சோழனுடைய அண்ணன். இவருடைய கேரக்டர் எப்படின்னா வீரமானவர், ரொம்பவே கோபக்காரர், எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுக்க மாட்டார், ரொம்பவே அவசர புத்திக்காரர். இந்த கேரக்டருக்கு நான் விஜய் சேதுபதியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மணிரத்னம் இந்த கேரக்டருக்கு விக்ரமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சுந்தர சோழன் ராஜராஜ சோழனுடைய அப். நான் இந்த கேரக்டருக்கு பிரகாஷ்ராஜை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மணிரத்னமும் பிரகாஷ்ராஜை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நந்தினி, பொன்னியின் செல்வனில் சில கேரக்டர்கள் வந்து கற்பனை கதாபாத்திரம். நந்தினிங்கிறது கற்பனை கதாபாத்திரம். இவங்களோட கேரக்டர் எப்படின்னா இவங்க ரொம்ப அழகானவங்க, தந்திரசாலி, ஆதித்த கரிகாலனுடைய காதலி. இந்த கேரக்டருக்கு நான் நயன்தாராவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மணிரத்னம் இந்த கேரக்டருக்கு ஐஸ்வர்யா ராயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நந்தினியோட அம்மா மந்தாகினி, இதுவும் கற்பனை கதாபாத்திரம் தான். இதுக்கும் நான் நயன்தாராவையே ஃபிக்ஸ் பண்ணுறேன். மணிரத்னம் இந்த கேரக்டருக்கும் ஐஸ்வர்யா ராயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. குந்தவை ராஜராஜ சோழனுடைய அக்கா. ரெண்டு குந்தவை இருக்கிறாங்க, ஒன்று ராஜராஜ சோழனுடைய அக்கா, இன்னொன்று ராஜராஜ சோழனுடைய பொண்ணு. பொன்னியின் செல்வனில் ரொம்ப முக்கிய கேரக்டராக இருக்கிறது ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை தான். இவங்களோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப கம்பீரமானவங்க. ராஜராஜ சோழனுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்கக்கூடியதும் குந்தவை தான். ராஜராஜ சோழனுக்கு மட்டும் இல்லை, ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழன் எல்லாருக்கும் ஆலோசனை வழங்குறதும் குந்தவை தான். இந்த கேரக்டருக்காக நான் அனுஷ்காவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மணிரத்னம் இந்த கேரக்டருக்கு த்ரிஷாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். பெரிய பழுவேட்டையர், சின்ன பழுவேட்டையர். சோழ நாட்டில் சுந்தர சோழனுக்கு அடுத்ததாக அதிக அதிகாரம் மிக்கவங்க இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் சோழ நாட்டை சுந்தர சோழனுக்கு அடுத்ததாக தன் வசப்படுத்திக்கணும்னு நினச்சதும் இவங்க தான். பெரிய பழுவேட்டையராக நான் சத்யராஜை ஃபிக்ஸ் பண்ணுறேன். சின்ன பழுவேட்டையராக பார்த்திபனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மணிரத்னம் இந்த கேரக்டருக்கு பெரிய பழுவேட்டையரை சரத்குமாரையும் சின்ன பழுவேட்டையராக பார்த்திபனையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அனிருத்த பிரம்மராயர், இவர் சோழ நாட்டுடைய முதன் மந்திரி. இவர்கிட்ட தான் சோழ நாட்டுடைய எல்லா அதிகாரமும் இருந்தது. இந்த கேரக்டருக்கு பிரபுவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். கந்தமாறன் ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனுடைய நண்பன், கடம்பூர் சம்புவராயருடைய மகன். இந்த கேரக்டருக்கு விக்ரம் பிரபுவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மணிரத்னமும் விக்ரம் பிரபுவை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பூங்குழலி, இவங்க பொன்னியின் செல்வனில் படகோட்டுற கேரக்டர் வருவாங்க. இவங்களும் ஒரு கற்பனை கதாபாத்திரம்தான். இந்த கேரக்டருக்கு லட்சுமி மேனனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். சேந்தன் அமுதன், இவர் ஒரு கோயில் பூசாரியாக வருவார். ஆனால் இந்த கதையில் முக்கியமான கேரக்டர் தான். இவர் கேரக்டரை கதை போக போக சொல்கிறேன். இந்த கேரக்டருக்கு ஜீவாவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது மதுராந்தகன், ராஜராஜ சோழனுடைய சித்தப்பா. சுந்தர சோழனுக்கு அடுத்ததான் ஆட்சிக்கு வந்ததும் மதுராந்தகன் தான். இவருடைய இன்னொரு பேர் உத்தம சோழன். இந்த கேரக்டருக்கு நான் அரவிந்த் சாமியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மணிரத்னம் இந்த கேரக்டருக்கு அர்ஜுனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த வீடியோவிலிருந்து நான் சொன்ன இந்த கேரக்டர்களை வச்சு பொன்னியின் செல்வன் கதையை தொடக்கதையாக பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச இந்த கேரக்டர்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இல்லை எந்தெந்த கேரக்டருக்கு எந்தெந்த ஹீரோவை போடலாங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.